இந்த படத்தில் இடம்பெற்ற பாடலுக்காக தமிழகமே கவியரசு கண்ணதாசனுக்கு கடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் போதும் கவியரசு கண்ணதாசனை பெரிய கடங்காரனாக்கியது கடன்பட்டால் இந்த படத்தினாலே இந்த படத்தை தயாரித்ததனாலே கவியரசு கண்ணதாசன் ஆனால் இந்த படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்காக தமிழகமே கவியரசு கண்ணதாசனுக்கு கடன்பட்டு இருக்கிறது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு கடன்பட்டு இருக்கிறது ஜே பி சந்திரபாபு அவர்களுக்கு கடன்பட்டு இருக்கிறது மேடை கச்சேரியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய பெருமை நம்முடைய மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களே சாரும் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிந்து இந்தியா வெற்றியை கொண்டாட துவங்கியிருந்த நேரத்தில் இசை கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் தென்னிந்திய இசைக்கலைஞர்களுக்கு ஏற்பட்டது காமராஜ் அவர்களை பார்த்தவுடன் காமராஜ் அந்த இசைக்கச்சேரி நடத்தக்கூடிய பொறுப்பை கவியரசு கண்ணதாசன் அவர்களிடம் விட்டார் கவியரசு கண்ணதாசன் இசைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் போய் இசை கச்சேரி நடத்தி ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினார் டெல்லிக்கு சென்ற அவர்கள் அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க சென்றார்கள் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சரி யாரா பாடுங்களேன் அப்படின்னாரு நீங்க பாடட்டுமான்னு கேட்டாரு உடனே மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஹார்மோனியத்தை பிடிக்க சந்திரபாபு அவர்கள் பாடிய பாட்டு கவலை சந்திரபாபு பாடியதை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப ரசிச்ச உடனே என்ன பண்ணாரா சந்திரபாபு குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் மடியில போய் உட்காந்துக்கிட்டு அவர் தாபாங்குட்டேன் அப்படி பிடிச்சு நீ ரசிகண்டா கண்ணு என்று சொன்னாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான கவியரசு கண்ணதாசன் தானே சொந்தமாக தயாரித்த படம் கவலை இல்லாத மனிதன் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் பிறக்கும்போதும் அழுகும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி தயாரிப்பில் படம் எடுத்தார் கனதாசன் ஆனால் ஒரு பெரிய இந்த படம் எடுத்த பிறகு சிறிய கடன்காரனாக இருந்த கனதாசன் பெரும் கடன்காரனாகி கவலைக்குரிய மனிதராக மாறினார் எவ்வளவு ஒரு சோக முரண் பாருங்க கனதாசன் அந்த படத்திலே தோல்வியடைந்தார் கண்ணதாசன் எழுதிய பாடல் ஜே பி சந்திரபாபு பாடிய பாடல் ஜே பி பிச்சை சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவியரசு கண்ணதாசன் மிகுந்த எதிர்பார்ப்போடு எடுத்த படம் இலக்கிய சுடர் வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் காற்றில் தவழும் கண்ணதாசன் அப்படிங்கிற நூல்ல இதை குறிப்பிடுறாருங்க இந்த கவலை இல்லாத மனிதன் படத்தை எடுப்பதற்காக ஜெமினி எஸ் எஸ் வாசன் அவர்களிடம் கனதாசன் வாங்கிய கடன் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முப்பத்தி லட்சம்ங்க அப்படி கடன் வாங்கி கவியரசு கனதாசன் தயாரித்த படம் கவலை இல்லாத மனிதன் இந்த படம் எடுத்த பிறகு சிறிய கடன்காரனாக சிறிய கடனாளியாக இருந்த கவியரசு கனதாசன் பெரும் கடன்காரராகவும் கவலைக்குரிய மனிதராகவும் மாறினார் என்று அவருடைய சுயசரிதையிலே சொல்லியிருக்காரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை விட எனக்கு கூடுதலாக சம்பள வேண்டும் என்று அடம் ஜேபி சந்திரபாபு கண்ணதாசன் அந்த சம்பளத்தை கொடுத்து எடுத்த படம் கவலை இல்லாத மனிதர்கள் ஏன் சிரிக்காமல் அழுகிறார்கள் பறவைகள் அழுவதில்லை அதற்கு சிரிக்கவும் தெரியாது ஆனால் மனிதா நீ பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் உள்ள வாழக்கூடிய நேரத்திலும் சிரிக்காமல் அழுவது ஏன் என்கிற கேள்வியோடு இந்த பாடல் தொடங்குங்க மெல்லிசை மன்னர் கவியரசு கண்ணதாசன் ஜேபி சந்திரபாபு இருவருடனும் பணியாற்றி அந்த அனுபவத்தை சொல்வார் பாருங்க சூரிய உதயமே பார்க்காத சந்திரபாபு சூரிய அஸ்தமனத்தையே வாழ்க்கையில் பார்க்காத கண்ணதாசன் இரண்டு பேருடன் இந்த படத்தில் பணியாற்றிய அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது சந்திரபாபு தான் கேட்டிருக்காரு எனக்கு ஒரு தத்துவ பாட்டு ஒன்று போடுங்க அப்படின்னு மெல்லிசை மன்னர்கிட்ட கேட்ட உடனே அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ன உடனே சந்திரபாபு சொன்னாரா இல்லை இல்லை போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே போட்டிருக்கார் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் டியூன் போட்டு கவியரசு கனதாசன் அவர்கள் அருமையான வரிகள் எழுந்தார் சந்திரபாபு பாடும்போது எப்போவுமே இந்த இலக்கணம் அந்த கட்டுக்குள்ள பாடாமல் வேணும்னே அவர் எல்லையை மீறி பாடுவார் அதை சேட்டை காமிப்பார்ல அப்படி பாடின எம் எம்எஸ் சுசனா சொன்னாரா நான் சொல்ற தான் பாடணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டோன்னே சந்திரபாபு கோச்சு போயிட்டாராம் திருப்பி அவரை சமாதானப்படுத்தி இந்த பாடலை பாட வைத்திருக்கிறார்கள் கண்ணதாசனுக்கு உள்ள சோகம் இருக்க சொல்லணுமாங்க தான் பட்ட ரணத்தை தான் பட்ட துன்பத்தை எல்லாம் வரிகளில் இறக்கி வைத்து நம்முடைய சோகத்தை தொடைத்த அற்புதமான கவிஞன் கவியரசு கண்ணதாசன் ஜே பி சந்திரபாபு வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லைங்க அவர் அந்த சோகத்தை எல்லாம் தன் குரல் வழி இறக்கி இருப்பார் பாட்டு இப்படி தொடங்குங்க ஏன் அழுகிற நீ பிறக்கும் அழுகிற அழுகிறாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் நடுவில் வாழக்கூடிய காலத்திலாவது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா பறவைகள் சிரிப்பதும் இல்லை அழுவதும் இல்லை ஆனால் மனிதா அந்த சோகத்தை சுகமாக மாற்றுகிற ரசவாதத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டாமா கனமாலாம் ஒரு பாவரனுக்கும் புரிய மாதிரி எழுதுன இருக்காசன் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனு கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே ஒரு நாளாவது நீசு சிரித்து சிரித்து மறந்துட்டே என் மனுஷா மறந்து விட்டாயே மனிதா அப்படின்னு பாட்டு தொடங்குங்க அழுகை இருக்கிறத அழுகையின் முடிவே ஞானம் என்று தனிக்க விதியில் கவியரசு கனதாசன் சொல்வார் என்னை அளவிடு என்னை அளவிடு என்னை அன்னை அளவே படைத்தாள் என்று சொல்வார் அழுகையை அப்படியே ஞானமாக மாற்றக்கூடிய ரசவாதத்தை கனதாசன் இந்த பாடலில் செய்திருப்பார் அழுகை மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுங்க காயம்பட்ட இதயங்களுக்கெல்லாம் மருந்தாக இருப்பது அவர்களுடைய அழுகை தானே அதனால தான் மாணிக்க வாசக பெருமான் கடவுளை கூட தொழுகையால் அல்ல அழுகையால் அடைய முடியும் அழுதால் உன்னை பெறலாமே என்று சொன்னார் இது அப்படியே கண்ணதாசன் அடுத்த சரணத்தில் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா மழை என்ன இயற்கையை இந்த பனித்துளி இருக்குல்ல பனித்துளி என்பது இரவின் அழுகை என்ன கற்பனை பாருங்க இந்த மழை இருக்குல்ல மழை என்பது மேகத்தின் முகிலின் கண்ணீர் ஆனா இயற்கை ரெண்டும் அழுது இல்லை அது பனித்துறையாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி இந்த அழுகை இந்த உயிர்களுக்கு உலகத்துக்கு பயன்படுத பனித்துணியினால் இந்த பூமி இந்த பிரபஞ்சம் குளிர்ச்சி அடைகிறது மழையினால் உயிர்கள் செழிக்கிறது பயிர்கள் விளைகிறத நீ அழுதால் இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார் சரி இயற்கை அழுதால் உலகம் செழிக்கிறது அல்லவா இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் அழுதான் இயற்கை செழிக்கும் மனிதன் அழுதாள் இயற்கை சிரிக்கும் இயற்கை சிரிக்கும் ஒரு சிரிப்பு சிரிப்பார் பாருங்க சந்திரபாபு இயற்கை அழுதாள் உலகத்திற்கு நன்மை பயக்கிறது மனிதா நீ சிரிக்க வேண்டிய நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நீ அழுதால் இயற்கை உன்னை பரிகாசமாக சிரிக்கும் என்று சொல்வான் இதோட நிப்பாட்டிருந்தான் கண்ணதாசன் அழக்கூடாது என்ன செய்ய வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் எது இன்பம்னு சொல்லியிருப்பாருங்க கண்ணதாசன் தன் முத்திரையை பதித்த இடம் காலம் கடந்தும் இந்த பாடல் நம் மனசுக்கு நெருக்கமாக இருப்பதற்கான காரணம் கடைசி சரணம் தாங்க எது இன்பம் குழந்தை பருவத்தில் அரவணைப்பில் வாழ்ந்தல் சுகம் இருக்க அந்த மகிழ்ச்சி பிற்காலத்தில் வயதான பிறகு வருவாங்க அன்னையின் கையில் ஆடுவது இன்பம் கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம் குழந்தையாக இருக்கும் போது அன்னையினுடைய அரவணைப்பில மகிழ்ந்தலாம் பருவ வயது எய்திய பிறகு மனைவியினுடைய அரவணைப்பிலே சுகம் காண்கிறோமே இது ரெண்டும் இன்பம்தான் ஆனால் ரெண்டும் சிற்றின்பம் இதோடு வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை நீ வாழ்ந்தால் நீ வாழ்ந்ததாக அர்த்தம் கிடையாது அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை தத்துவத்தை கடத்தி செல்வார் மிகப்பெரிய விஷயத்தை படிக்காத பாமரனுக்கும் புரிகிற வரையில் அடுத்த ரெண்டு வரியில சொல்லியிருப்பார் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் இது மட்டும் இன்பம் இல்லடா உன்னை அறி தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்தல் தன்னை அறிதல் என்கிற ஒரு அருமையான விஷயம் இருக்கிறது அதுதான் இன்பம் தன்னை அறிதல் எதற்காக தெரியுமா நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் அழுவதற்காகவா எழுவதற்கு நீ மட்டும் எழுந்தால் அது வாழ்க்கை அல்ல உன்னுடைய வாழ்க்கையால் இந்த உலகத்தையும் உயர்த்து தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம் கனதாசனுடைய முத்திரையை பதித்த இடம் தன்னலமில்லாமல் வாழ பழகு அழுகையை நிறுத்து இயற்கையை பார்த்து வாழ கற்றுக்கொள் இன்பமாக இரு மகிழ்ச்சியாக இரு தன்னை அறிதல் தான் உண்மையின் இன்பம் தன்னை அறிந்து இந்த மானுட சமுதாயம் வாழ்வதற்காக தன்னலத்தை துறந்து இந்த சமுதாயத்திற்காக எதையாவது செய் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் சோக பாடலா இல்லை 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 மனித குலம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சாதாரண மனிதனுக்கும் தந்த பாட்டு இந்த பாட்டு கண்ணீரை மனிதக் கண்ணீரை துடைத்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறதல்லவா இந்த பாடலுக்காக தமிழகமே கவியரசு கண்ணதாசனுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு தன்னுடைய சோக குரலால் நம் மனதை இழக வைத்த சந்திரபாபு அவர்களுக்கு கடன்பட்டு இருக்கிறது இதை போன்ற மனதிற்கு உகந்த திரைப்பாடல்களை இலக்கியத்தை பட்டிமன்றங்களை காண தொடர்ந்து எங்களோடு தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்